சன் டிவியில் அழகு சீரியலில் அழகம்மையா நடிகை ரேவதி நடிச்சிட்ருக்காங்க. இவங்க கூட தலைவாசல் விஜய் பழனிசாமி வாத்தியாராக நடிச்சிருக்காரு. வயசானாலும் ரேவதிக்கு இருக்க ரசிகர்கள் குறையவே இல்லை. இவங்களுக்காகவே அழகு சீரியலை பலரும் விரும்பி பார்த்துட்ருக்காங்க. இந்த லாக்டவுன் காலத்தில் அழகு சீரியலை முதல்ல இருந்து மறு ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்காங்க சன் டிவி. பொது இடத்துல வச்சு புருஷங்காலில் விழுந்தா அம்மாவுக்கு நல்லதுன்னு ஜோசியர் சொன்னாருன்னு பூர்ணா சொல்கிறா. நண்பன் சுரேந்தரோட மனைவியை ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறான் அழகம்மையின் மகன் ரவி. இவனுக்காக காத்திருந்த பூர்ணாவுக்கு அழகம்மையின் மகன் மகேஷை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்குது பூர்ணாவோட வில்லத்தனமான செயல்கள். தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அவளை அடிக்கிறான் ரவி. நாத்தனாரோட பெண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்க ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கும்போது நண்பன் சுரேந்தர் இறந்து விட நண்பனுடைய குழந்தைக்கு தன்னால் மட்டும்தான் நல்ல அப்பாவாக இருக்க முடியும்னு சுதாவை கல்யாணம் செஞ்சுட்டு வந்து நிற்கிறான். பின்ன ரவி அத்தானுக்காக காத்து இருக்கும் பூர்ணாவுக்கு கோபம் வராதா? ஆரம்பிக்கிறா தனது வில்லி ஆட்டத்தை. மகேஷ் பூர்ணாவை ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு போய், பூர்ணா இனிமே நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வோம், முதன் முதலாக என் அம்மாவை கோபமாக பேசிட்டேன், மனசு கஷ்டமாக இருக்குது, இனிமே இதெல்லாம் இல்லாமல் நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வோம் பூர்ணா அப்படின்னு தான் சொன்னேன். உடனே எந்திரிச்சு காலை பிடிச்சி, எல்லாம் என்னால் தான் மகேஷ், என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய அங்கே இருந்த எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. மகேஷ் கூணி குறுகி வெளியே போகிறான். இதை கேள்விப்பட்ட ரெண்டு பெண்கள், என்ன பூர்ணா நீயும் மகேஷும் சந்தோஷமா இல்லையா, ரெஸ்டாரண்ட்டில் பார்த்ததா சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, பொது இடத்துல வச்சு புருஷங்காலில் விழுந்தா அம்மாவுக்கு குணமாகிரும்னு ஜோசியர் சொன்னார்னு புது கதையை சொல்லி சமாளிக்கிறா பூர்ணா. சீரியலில் நம்ப முடியாத விஷயம் வரும்போது சீரியல் கேரக்டர்ஸ் இப்படி சொல்கிறதுல ஆச்சரியம் என்ன இருக்குது?